ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சலோமி. ஒவ்வொரு வாரமும் மருத்துவ ஆலோசனை மூலமாக மருத்துவ ரீதியான பல தகவல்களை உங்ககிட்ட வந்து சேர்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் தைராய்டு பிரச்சனை பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போத்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிசீஸில் தைராய்டு டிசார்டர் வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்குது. தைராய்டு அப்படின்னா என்னன்றதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக. தைராய்டுன்றது வந்துட்டு ஒரு கிளாண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் போல் வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம அண்ணாந்து எச்சு முழுங்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் தெரியுது இல்லைங்களா, அதுக்கு ரெண்டு விரலுக்கு கீழே வச்சு பார்த்தோன்னா ரெண்டு பக்கமும் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிளாண்டு தான் அந்த தைராய்டு கிளாண்டு. அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன தசை மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் வந்து இஸ்துமஸ். இந்த தைராய்டு கிளாண்டு வந்துட்டு ஏறத்தாழ ஒரு 15-20 கிராம் வரைக்கும் இருக்கும். இது ஏன் இவ்வளோ முக்கியமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் என்னென்னா உடம்பில் பல்வேறு விதமான ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த தைராய்டு ஹார்மோன் சொல்லக்கூடிய T3 and T4 இதுதான் பிரதானமான ஹார்மோன்ஸ் தைராய்டு கிளாண்டோடது. இது வந்து செல் க்ரோத் அண்ட் டிஃப்ரென்சியேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெக்னென்சி பீரியடில் வந்துட்டு ரீப்ரொடக்ஷனுக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு மெட்டபாலிசம். நம்ம தெரியும் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், இதுதான் வந்து மூன்று முக்கியமான மெட்டபாலிசம் நம்ம உடலில் நடக்கிறது. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன் இன்றியமையாததாக இருக்குது. இது ஒழுங்காக செயல்படாததுனால தான் உடம்பில் பல்வேறு பிரச்சனைகள் வந்துட்டு வருது. அது குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நிறையவே இருக்குது. மேம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ட் T3 T4 ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன மேம், அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. இது வந்துட்டு இந்த தைராய்டு கிளாண்டு வந்து ஒரு டக்லஸ் கிளாண்ட், நாளமில்லா சுரபி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இது நாளமில்லா சுரபின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் சுரக்கக்கூடிய இந்த T3 T4 ஹார்மோன்றது டைரெக்டாகவே வந்துட்டு பிளட்டில் போய் கலக்கும், சரிங்களா. மற்ற எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பான்க்ரியாஸ் இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு ஒரு டக்ட்டு ஒரு சின்ன நாளத்து மூலமாக தான் வந்துட்டு உடம்புக்குள்ளே அது எங்கே போய் செயல்படணும் அங்கே செயல்படும். இது டைரெக்டாகவே பிளட்டில் கலக்கக்கூடியது. ஸோ இவ்வளோ டைரெக்டாக அது ஸ்ப்ரெட் ஆகுறதுனால வந்துட்டு இதில் ஏதாவது ஃபங்க்ஷன், அதாவது இது குறைவாகவோ இல்லை அதிகப்படியாகவோ இருந்துச்சு அப்படின்னா உடம்புல பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த T3ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த ஹார்மோன் தான் வந்து தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அது எதனால் ஏற்படுது அப்படின்னா, நம்ம உட்கொள்ளக்கூடிய அயோடின் இந்த தாது பொருள் மூலமாக தான். அயோடின், அயன், சிங்க், இது மூணுத்தில் அயோடின் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதை தான் வந்துட்டு இந்த தைராய்டு ஹார்மோனாக நம்ம கிளாண்ட் வந்து மாற்றுது. இந்த T3 தான் வந்துட்டு T4 கன்வெர்ட் ஆகும். இந்த ரெண்டு ஹார்மோனும் சேர்ந்து தான் வந்து நம்ம உடம்புல பல்வேறு விதமான ஆக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு செயல்படுது. T3 நார்மல் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 80 to 220 நானோகிராம் பெர் டெசிலிட்டர். இதுவே T4 வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுமார் 5 to 12 மைக்ரோகிராம் பெர் டெசிலிட்டர்னு சொல்லுவோம். இன்னொன்று TSH. இந்த TSHன்றது என்ன அப்படின்னா, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னு சொல்லுவோம். இந்த தைராய்டு கிளாண்ட் இந்த ஹார்மோனை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியம். இது எங்கேருந்து செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமூலையில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் அப்படின்ற ஒரு ஆர்கன், சிறுமூலையில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்டுன்றத ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக தான் இந்த தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து T3 T4 வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன் இந்த ஆக்ஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த T3 T4 குறையறதுக்கும் அதிகமாக இருக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த ஆக்ஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம். உடம்புல தேவையான அளவு உற்பத்தி ஆகுது அப்படின்னா வந்துட்டு மேலேருந்து வரக்கூடிய இந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை வந்துட்டு உடம்பு கட்டுப்படுத்தி வச்சுக்கும். ஒருவேளை கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை அதிகப்படுத்தும். இது மூலமாக தான் நம்ம உடம்புல எப்பயுமே சீரான அளவில் T3 and T4 மெயின்டைன் ஆகுது. ஒருவேளை இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஏதாவது இடர்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது குறைவாகவோ அதிகமாகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தைராய்டு வந்து எந்த ஏஜ் பீப்புள் அதிகமாக பாதிக்குது மேம், எந்த பாலினத்தவருக்கு வந்து அதிகமாக வந்து பாதிப்பு கொடுக்குது மேம்? கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, தைராய்டு அப்படின்னாலே வந்துட்டு பெண்களுக்கான பிரத்யேகமான வந்துட்டு ஒரு நோயினை வந்துட்டு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனால் அதுக்காக வந்துட்டு சிறார்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ வராத அப்படின்னா கிடையாது. தைராய்டுன்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பெண்களுக்கு தான் அதிகம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு ரீப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே ஒரு இன்றியமையாத ஒரு ஹார்மோனாக இருக்குது. அதனால தான் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளும் அதுக்கப்புறம் பேறுகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து வரதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து தேவைப்படுது. தைராய்டோட டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது மேம், எத்தனை வெரைட்டி டைப்ஸ் அதில் இருக்குது தைராய்டில்? தைராய்டு பொதுவாக வந்துட்டு நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ப்ராடாக. ஒன்று வந்து ஹைப்பர் தைராய்டிசம், இன்னொன்று ஹைப்போ தைராய்டிசம். ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னா நான் சொன்ன இந்த T3 T4 ஹார்மோன் அளவு கம்மியாக இருக்கும். ஹைப்பர் அப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட், T3 T4 லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இது போக வந்துட்டு ஃபங்க்ஷனல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெறும் கழுத்து வீக்கம் மட்டும், அதாவது காய்டர்னு சொல்லுவோம், அது வரலாம். இல்லை தைராய்டில் ஏற்படக்கூடிய சிறு சிறு நீர்க்கட்டிகள், இரத்த கட்டிகள், தைராய்டு சிஸ்ட் நாடியூல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏற்படலாம். தைராய்டு காசினோமான்னு சொல்லக்கூடிய தைராய்டு கேன்சரும் வந்துட்டு இதோட ஒரு டிசார்டர் தான். இப்போ இதில் வந்துட்டு ஹைப்போ தைராய்டிசம் சொல்கிறது தான் வந்துட்டு ரொம்பவே காமனாக, நம்ம மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு காமனாக இருக்கிறது ஹைப்போ தைராய்டிசம், அதாவது T3 T4 ஹார்மோன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால வருது. மேம் இப்போ தைராய்டில் வந்து நீங்கள் 2 டைப்ஸ் இருக்குது, ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் சொன்னீங்க.
அதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது மேம், அதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னன்றதை பற்றி சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்மோன் லெவல் வந்து குறைவாக இருக்கிறது வந்துட்டு ஹைப்போ, அதிகமாக இருக்கிறது வந்து ஹைப்பர். இது போக என்னென்ன வந்துட்டு அறிகுறிகள் நம்ம காணலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஹைப்போ தைராய்டிசம் முதல்ல பார்க்கலாம். தலைமுதல் கால்வரை இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆள் பார்க்க உடல் எடை ரொம்ப கூடதாக தான் இருக்கும். அதாவது ஒரு 6 மாதத்தில் 1 கிலோ 2 கிலோ கூட்டுறது வந்துட்டு கிடையாது. பிரத்யேகமாக வந்துட்டு அவங்கள பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு குறுகிய அளவில் வந்துட்டு ரொம்ப உடல் எடை போட்ட மாதிரி தெரிவாங்க. ஸோ உடல் பருமன் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அது போக வந்துட்டு தலைமுடி கொட்டுற பிரச்சனை வந்துட்டு யூஸ்வலாக இருக்கிறத விட அதிகப்படியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க முடியெல்லாம் வந்துட்டு உடையாது, உதிராது, உடையும். எடுத்து பார்த்தா உடையக்கூடிய அளவில் பிரிட்டில் ஹேர்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். நெயில்ஸ்க்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸ்கின் பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு வறண்டு போன மாதிரி, ஒரு ட்ரையாக அந்த மாதிரி தான் இருக்கும். இது போக வந்துட்டு அவங்களுக்கு பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்துட்டு மாதவிடாய் பிரச்சனைகள், அதாவது அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்போது வந்து வரக்கூடிய பெயினாக இருக்கட்டும், இல்லை அந்த ஃப்ளோவாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை கண்டிப்பாக வரும். இது போன்ற அறிகுறிகள்லாம் வந்துட்டு ஹைப்போதைராய்டிசமில் இருக்கும். முக்கியமானது எப்போவுமே தூங்கிட்டே இருப்பாங்க. மேரத்தான் ஸ்லீப்பர்ஸ்னு அப்படி சொல்லக்கூடியது 8-10 மணி நேரம் வந்துட்டு அடிச்ச போன மாதிரி தூங்குவாங்க. சுத்தமாக அவங்களுக்கு வந்து எழுப்பினா கூட வந்துட்டு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு எந்த வேலையுமே செய்யாமல் அவங்களுக்கு தூக்கும் வசதி வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஹைப்பரில் நம்ம பார்க்கலாம். அவங்க வந்துட்டு ஆள் பார்க்க ரொம்ப வந்துட்டு உடல் மெலிஞ்சு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கும் முடி கொட்டுதல், அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு இவங்களை விட அதிகப்படியாக கொட்டுற மாதிரி இருக்கும். எப்போவுமே ரொம்ப ஒரு படபடப்போடு இருப்பாங்க, ஆன்சைட்டி சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்தில், அந்த மாதிரி காணப்படுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அதிகப்படியான உடல்லாம் பார்த்திங்கன்னா வியர்க்கும். அவங்களுக்கு எப்போவுமே தொட்டாலும் ஒரு சூடு தன்மை, அதுக்கப்புறம் வந்துட்டு வியர்க்கக்கூடிய தன்மை இப்படி தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படி மலச்சிக்கல் பிரச்சனைலாம் வந்துருச்சோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயரியான்னு சொல்லக்கூடிய அடிக்கடி சாப்பிட உடனே வந்துட்டு மலம் கழிக்கணுன்ற தன்மை அவங்களுக்கு இருக்கும். இதை இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கும் மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஆனால் இவங்கள மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒலிகோமெனோரியான்னு சொல்லுவோம். பீரியட்ஸே சில சமயம் வராது, அப்படியே வந்தாலும் 1-2 நாளுக்கு மேலே இருக்காது. இதை வச்சு வந்து நம்ம ஹைப்பருக்கும் ஹைப்போக்கும் வந்துட்டு வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். இது வந்துட்டு ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய சிம்டம்ஸ். இது இல்லாமல் வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கிறது மூலமாக நான் சொன்ன ஹார்மோன் லெவலை வச்சு கன்ஃபர்மேட்டட் டயக்னோசிஸ் நம்ம வரலாம். ஓகே மேம், இப்போது தைராய்டு அஃபெக்ட் ஆனவங்க வந்து என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் மேம்? கண்டிப்பாக பொதுவாகவே வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க தைராய்டு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே வந்துட்டு இந்த காலிஃப்ளவர், கேபேஜ், முள்ளங்கி இது இதெல்லாம் வந்துட்டு பிராசிக்கா ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். இது போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்க்கணும்னு இல்லை, அவ்வப்போது எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு இதில் காய்ட்ரோஜன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கழுத்து வீக்கம் ஏற்படுத்தக்கூடிய சில காரணிகள் இருக்கிற காரணத்தினால இதை தவிர்க்கிறது நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம். அது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா உப்பு, அதாவது வந்து அயோடினைஸ்டு சால்ட் வந்துட்டு எடுக்காத பட்சத்தில் வந்துட்டு இந்த கழுத்து வீக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம், இப்போது தைராய்டு வந்து நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி டெஸ்ட் எடுத்து அதை நம்ம தெரிஞ்சுக்கலான்றதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக தைராய்டு பிரச்சனை என்னதான் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் போய் அதை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு மாத்திரையோ இல்லை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் வந்துட்டு இந்த டெஸ்ட்டு கொடுக்கணும். சுகர் டயபெட்டிஸ்க்கு எப்படி வந்துட்டு வெறும் வயிற்றில் இருந்து கொடுக்குறோமோ அதே போல் 8-10 மணி நேரம் வந்துட்டு வெறும் வயிற்றில் இருந்துட்டு காலையில் ஒரு 7 மணி போல் போயிட்டு ஃபாஸ்டிங்கில் வந்துட்டு பிளட்டு கொடுக்கணும். அதில் வந்து இந்த T3, T4, TSH இதோட அளவெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஹைப்போவா ஹைப்பரான்னு கண்டுபிடிச்சி அதுக்குரிய மருத்துவ முறைகளை வந்துட்டு மேற்கொள்ளணும். ஓகே மேம், இப்போது கன்சீவாக இருக்கிறவங்க வந்து தைராய்டு இருக்கும்போது அதை வந்து அவங்க குழந்தைங்களுக்கும் பாதிக்குமா மேம்? கண்டிப்பாக இப்போ வந்துட்டு பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ்னால கர்ப்பகாலத்து அப்பவும் வந்துட்டு அவங்களுக்கு புதுசாக தைராய்டு ப்ராப்ளம் வரலாம். இல்லை ஏற்கனவே வந்து தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரின் ஆலோசனைப்படி அவங்க அந்த மருந்தை உட்கொள்ளணும். இதனால் வந்துட்டு சிசுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏற்கனவே தைராய்டு பேஷண்ட்டாக இருக்கவங்க அதை கண்டினியூ பண்ணலாம். இல்லை புதுசாக பிளட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் வந்துட்டு புதுசாக அப்போது வந்துட்டு அவங்களுக்கு அந்த டேப்லெட் ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக இதை வந்துட்டு அவங்கள பேறுகால வரைக்கும் அவங்க வந்துட்டு எடுத்துக்க தான் வேணும். எடுத்துக்கிறதுனால சிசுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் ஒருவேளை அவங்க வந்துட்டு கரெக்டான டோஸ்லேயோ இல்லை கரெக்டான டியூரேஷன்லையோ அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கல அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு லேபர், அதாவது டியூரிங் டெலிவரி அப்போது அவங்களுக்கு வந்துட்டு எக்லான்சியான்னு சொல்லக்கூடிய வலிப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்துட்டு அவங்களுக்கு வரலாம். இதனால் குழந்தை வந்துட்டு இறந்தே பிறக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல் பிறந்தவுடன் முதல் 72 மணி நேரத்துக்குள்ளே குழந்தைக்கும் வந்துட்டு அந்த பிரச்சனை இருக்கான்றதை பார்க்கணும். ஏன்னா
அம்மாவோட ஹார்மோன்ஸ் தான் நச்சுக்கொடின்னு சொல்லக்கூடிய பிளாசண்டா மூலமாக குழந்தைங்களுக்கு வந்துட்டு போகும். அதனால் அம்மாவுக்கு தைராய்டு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தை பிறந்த முதல் 72 மணி நேரத்துக்குள்ளே குழந்தைக்கும் வந்துட்டு வெயின் மூலமாக பிளட் எடுத்து இந்த டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். மேம், இப்போ வந்து தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்கேஸ் அதுக்கான மெடிசன் ப்ராப்பராக எடுத்து அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து குழந்தை வந்து அவங்களுக்கு பெறத்துக்கு வாய்ப்பு இருக்காங்க? நிச்சயமாக, நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அதாவது தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அந்த கால அவகாசம் தள்ளி போகலாம். இல்லை வந்துட்டு அதை ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டி நம்ம சொல்கிறோம், உரிய காலத்தில் அதை கண்டுபிடிச்சி அதுக்கான மாற்று மருந்துகள் எடுத்து அவங்க வந்துட்டு அதை சீரான நிலைமைக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே மேம், இப்போ கேர்ள்ஸுக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த இர்ரெகுலர் மென்சஸ்லாம் வரதுக்கான காரணத்தில் தைராய்டும் ஒன்றுன்ற மாதிரி இருக்குதா? கண்டிப்பாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எப்படி வந்துட்டு நம்ம உடம்புல பல இயக்கங்களை வந்துட்டு கட்டுப்படுத்துதோ அது மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கும் வந்துட்டு இது ரொம்பவே இன்றியமையாததாக இருக்குது. அதனால் பீரியட்ஸ் ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி ஒரு வேளை T3 T4 கம்மியாக இருந்தாலோ இல்லை அதிகமாக இருந்தாலோ பீரியட்ஸ் பிரச்சனை அதிகமாகவோ உதிரப்போக்கு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு அடலசன் ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் கண்டறிஞ்சாங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் கண்டிப்பாக போய் வந்துட்டு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஆரம்ப காலத்திலே இதை வந்து நம்ம கண்டறிஞ்சு வந்து உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆகும்போது குழந்தை பாக்கியெல்லாம் வந்துட்டு கரெக்டான பீரியடில் உண்டாகும். இப்போ தைராய்டு அஃபெக்ட் ஆனவங்க உடனே வந்து வெயிட் கெயின் ஆகிடுறாங்க மேம், எதனால் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குது மேம் நம்ம பாடியில்? இது வந்துட்டு செல் க்ரோத் அண்ட் டிஃப்ரென்சியேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து அதிகப்படியாக இருக்கும்போது வந்துட்டு அதோட ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது, அதனால் வந்துட்டு அவங்களுக்கு உடல் எடை வந்துட்டு அதிகரிக்குது. மேம், மோஸ்ட்லி வந்து தைராய்டு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து வெயிட் வந்து உடனே வந்து கெயின் ஆகிடுது, எதனால் வெயிட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெயின் ஆகுது, என்ன மாதிரி ப்ராசஸ் நம்ம பாடியில் நடக்குதுன்றதை பற்றி சொல்லுங்க மேம். நான் ஏற்கனவே சொன்னது போல தான் இந்த ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்டுக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடல் பருமன் வந்துட்டு இருக்கும், அவங்களுக்கு தான் எடை கூடின மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் அந்த ஹார்மோன் லெவல் ஆல்டர் ஆகிறது தான். இப்போ அவங்களுக்கு T3 T4 ஹார்மோன் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு பெருமூளையில் இருக்கக்கூடிய அந்த ஹைப்போதாலாமஸ்ன்ற ஆர்கன் வந்துட்டு உடம்புல அளவு கம்மியாக இருக்குது, இன்னும் நீ அதிகமாக ஸ்டிமுலேட் பண்ணு அப்படின்னு வந்து ஒரு உந்துதல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த TSH-ஓட லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அது எந்தளவுக்கு அதிகமாகுதோ அது போல் வந்துட்டு பேஷண்ட் உரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சி வந்துட்டு டேப்லெட் சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ப்ராசஸ் நார்மலாயிரும், உங்களுக்கு வெயிட் வந்துட்டு அவங்க பழைய மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேம், தைராய்டு இன்ஃபெக்ஷனோட அந்த காசஸ்லாம் என்னென்ன மேம்? கண்டிப்பாக, இப்போ வந்து தைராய்டு டிசார்டர் அப்படின்றது வந்துட்டு என்னென்ன காரணங்களால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இது வந்து நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி. அதாவது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுலேயே வந்துட்டு அயோடின் சத்து வந்துட்டு குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா இயல்பாகவே வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எது போல் உள்ள ஏரியாஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்லி ரீஜன்ஸில் வந்துட்டு இயல்பாகவே வந்துட்டு அங்கே வந்து அயோடின் சத்து கம்மியாக இருக்கிறதுனால அங்குள்ள மக்களுக்கு வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் ஏற்கனவே சொன்னது போல் அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு வந்துட்டு பேறுகலத்தப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை வந்து கன்ஜெனிட்டல் டிசார்டர் நம்ம சொல்லுவோம். இது போக பிறந்த குழந்தைக்கு ஜெனட்டிக்கலாகவே டிஃபெக்ட் இருந்து இந்த தைராய்டு கிளான்ன்றது உற்பத்தி ஆகாமலே இருக்கலாம், இதுக்கு பேர் வந்து ஏஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போன்ற காரணங்களால் வந்துட்டு தைராய்டு டிசார்டர் வந்து வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா தைராய்டு கிளான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கழுத்து பகுதியில் இருக்குது இல்லைங்களா, நம்ம நேரடியாக பார்த்தாலே எச்சு முழுங்கும் போதே வந்துட்டு தெரியும். அப்படி இல்லாமல் ரெட்ரோஸ்டனல் காய்டர், அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் பின்புறமாக இருக்கிறது வந்து ரெட்ரோஸ்டனல் காய்டர்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அதோட செயல்பாடு வந்துட்டு கம்மியாகவோ இல்லை இல்லாமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து முக்கியமான காரணங்கள். இது இல்லாமல் இன்ஃபெக்ஷன்னால் வரலாம், அதுக்கு பேர் தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது போக வந்துட்டு தைராய்டு கிளாண்டில் வந்துட்டு நீர்க்கட்டி, தைராய்டு சிஸ்ட்டு, நாடியூல் இது போன்ற காரணங்களால் வந்துட்டு தைராய்டு டிசார்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா சில பேர் தைராய்டு கேன்சர்னாலலாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த சிறு கட்டியோட தன்மையை நம்ம ஆராயாமல் வந்து ரொம்ப நாள் விட்டுட்டோம் அப்படின்னா அது கேன்சராக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு உடனடியாக கண்டுபிடிச்ச உடனே இப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த டெஸ்ட் எடுத்து என்ன மாதிரியான கட்டி என்ன தொந்தரவுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. மேம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்மளோட அந்த தைராய்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி வந்து நம்ம ரெக்கவர் பண்ணலான்றது? கண்டிப்பாக எல்லா தைராய்டு சொல்லலும் ஒன்று போல் கிடையாது. ஸோ இதுக்கு சில டெஸ்ட்டெல்லாம் இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக பண்ணாதான் என்ன மாதிரியான பிரச்சனை தெரியும், அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நான் முதல்ல சொன்னது போல் பிளட் டெஸ்ட் T3 T4 TSH லெவல் பார்க்குறது வந்துட்டு கண்டிப்பாக பண்ணணும். அது இல்லாமல் என்னென்ன டெஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், கழுத்துக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறது மூலமாக வந்துட்டு அந்த கட்டியோட தன்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் வந்துட்டு ரெட்ரோஸ்டனல் காய்டர் நான் சொன்ன மாதிரி இருக்க வேண்டிய இடத்துலேருந்து
வேறு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியோகிராஃபிக் டெக்னிக்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்ச சிடி எம்ஆர்ஐ இது மூலமாக வந்து நம்ம பண்ணலாம். அது போக வந்துட்டு இப்போ இது என்ன கட்டின்னு தெரியலை, சாதா நீர் கட்டியா இல்லை கேன்சர் கட்டியா அது வந்து தெரியலை அப்படின்னும் போது எஃப்என்ஏசின்னு சொல்லக்கூடிய ஃபைன் நீடல் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி, அதாவது நேரடியாக கழுத்தில் வந்துட்டு ஒரு ஊசி போட்டு அந்த டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய அந்த தசை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கறது மூலமாக என்ன மாதிரியான கட்டின்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்துட்டு தைராய்டு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னாலே வந்துட்டு அதை முழுவதுமாக எடுக்கிறது தான் அதுக்கு ஒரே தீர்வு. அதை எடுத்துட்டு காலம் ஃபுல்லாக வந்துட்டு அவங்க தைராய்டு டேப்லெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அது கேன்சராக மாறாமல் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். மேம், இப்போ நம்ம நிறைய விஷயம் பேசணும், தைராய்டு அஃபெக்ஷன் பற்றி நிறைய பேசணும், அதில் கேர்ள்ஸுக்கு எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இது கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் அதிகபட்சமாக பாதிக்குமா இல்லை பாய்ஸுக்கும் பாதிக்குமா, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் மூலயமா அதை தெரிஞ்சுக்கலான்றதை பற்றி சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக. இப்போது தைராய்டு டிசார்டர் வந்துட்டு பெண்களுக்கு வந்து பிரத்யேகமாக நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும் நம்ம பேசுகிறோம். அது போக குழந்தைகளுக்கும் வந்துட்டு இந்த தைராய்டு பிரச்சனை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது போல் வந்துட்டு ஆண்களுக்கும் இருக்குது. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இப்போ பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு எதனால் ஏற்படுது அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் சத்து குறைபாடுனால இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு வந்துட்டு பேறுகாலத்தினப்போ வந்துட்டு வரதுனால இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு மைல்ஸ்டோன் டிலேன்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு அவங்க இந்தந்த ஏஜில் வந்துட்டு இந்தந்த மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்கணுன்றதில் வந்துட்டு டிலே ஆகலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப வந்துட்டு டல்லாக எப்போ வந்துட்டு ஒரு துருத்துருன்னு இல்லாமல், ஏன்னா குழந்தைங்கனாலே துருத்துருன்னு இருக்கும் நம்ம பார்ப்போம், அது இல்லாமல் ரொம்ப அசதியாக எப்போவுமே சோர்வாக காணப்படலாம். ஸ்கூல்லையும் வந்துட்டு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப குறைந்த அளவில் இருக்கலாம். இதெல்லாம் வச்சு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது போல் ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு முக்கியமாக வந்து அடலசன்ட் பீரியடில் அவங்களோட க்ரோத், அதாவது செக்ஷுவல் க்ரோத், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆகிற அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு குறைபாடு இருக்கிறதுனால வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் மந்தமாக இருக்க மாதிரி வளர்ச்சி குறைபாடு இருக்கலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மென்டலி வந்துட்டு டிப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பியூபிக் ஹேர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹேர் க்ரோத்து இதெல்லாம் வந்து குறைபாடு இருக்கிறதுனால வந்துட்டு அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குமா நம்ம கண்டுபிடிக்கலாம். இது தவிர்த்து வந்துட்டு வேறு எந்த ஏஜ் குரூப்பில் வந்துட்டு பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஆண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா எல்டர்லி மேல், 60-70 வயதுக்கு மேலே வந்துட்டு தைராய்டு பிரச்சனை வரக்கூடிய ஆண்களுக்கு அது கேன்சர் கட்டியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு இனிஷியலாக வந்துட்டு சில சிம்டம்ஸ் வந்து காட்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தைராய்டு கிளாண்டுன்றது கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டுன்றதுனால அவங்களுக்கு வந்துட்டு பேசும்போது வந்துட்டு குரல் மாற்றமோ இல்லை ஒரு கரகரப்பு தன்மையோ, முழுங்கிற போது சாப்பாடு உட்கொள்ளும் போது வந்துட்டு கஷ்டமாக இருக்கிறதோ இல்லை மூச்சு விட சிரமமாக இருக்கிறதோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் தெரியும். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த கிளாண்டை ஒட்டி தான் வந்துட்டு ஃபுட் பைப் விண்ட் பைப்புன்னு சொல்லக்கூடிய ஆர்கன்ஸ்லாம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது போன்ற சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் வந்துட்டு எல்டர்லி மேல்ஸ் 60-70 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தென்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து மருத்துவ ஆலோசனை வந்து மேற்கொள்ளணும். மேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கேர்ள்ஸ் சொல்கிறனால குழந்தைகள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு டெஸ்ட்லாம் எடுப்பாங்க, தைராய்டு பாசிட்டிவ் வரும், டேப்லெட் எடுப்பாங்க, தைராய்டு க்யூர் ஆகியும் அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து கிடைக்காம இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ அது அதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை வந்து அவங்களுக்கு கணவன் ஆண்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு குழந்தை இல்லாமல் வந்து போகுதா, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது இந்த தைராய்டு பிரச்சனைனால பெண்களுக்கு வந்துட்டு ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டி வந்துட்டு வரலாம், அதாவது வந்துட்டு குழந்தையே வந்துட்டு உண்டாகாமல் இருக்கலாம். இது வந்துட்டு ஒரு காரணி தான் குழந்தை பேர் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு. இது இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இதை நம்ம கண்டறிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு தைராய்டு மட்டும்தான் காரணமாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை சரியாக வாய்ப்பு இருக்குது. இது கூடவே வேறு எதுவும் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்கா இல்லையான்றது வந்துட்டு அவங்க மகப்பேறு மருத்துவர்கிட்ட கண்டிப்பாக வந்துட்டு ஆலோசனை செய்யணும். அப்படி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்தில், நார்மலாக வந்துட்டு குழந்தை பேர் உண்டாகலாம் அப்படின்னு வந்துட்டு மருத்துவர் ஆலோசனை தரும் பட்சத்தில் அவருடைய கணவன்மார்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டு பேருக்குமே வந்துட்டு எந்த தொந்தரவும் இல்லைனா ஒரு ஆரோக்கியமான குழந்தையை நம்ம பெற்றெடுக்க முடியும். ஓகே மேம், தைராய்டோட அதிகபட்ச பாதிப்பு டியூமர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போது கேன்சர் டியூமர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிற அந்த விஷயம் ஒன்று இருக்குது, அதே போல் தைராய்டு கிளாண்ட்லேயும் வந்து அந்த டியூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா மேம்? நிச்சயமாக அதுக்கும் வந்துட்டு பரவக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு ப்ராடாக ரெண்டு விதமாக கிளாசிஃபை பண்ணோம், ஹைப்போ ஹைப்பர் அப்படின்னு. இந்த ஹைப்பர் தான் வந்துட்டு இந்த நாளடையில் வந்துட்டு தைராய்டு கட்டியாக வந்துட்டு மாறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. அது ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கட்டியாக இருந்தால் கூட நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா தைராய்டு கட்டியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை தைராய்டு கட்டியாக மாறிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு வெவ்வேறு ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அது எந்த கேன்சரோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அது வந்துட்டு சரியாகும். ஓகே மேம்,
இந்த இன்ஃபெக்ஷன் த்ரோட்ல மட்டும்தான் நடக்குமா இல்ல வேற எங்கனா பாடி பார்ட்ஸ்ல நடக்க வாய்ப்பு இருக்கா மேம் இந்த தைராய்டு இன்ஃபெக்ஷன்? தைராய்டு கிளாண்ட்ன்றது பிரத்யேகமா கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான். அதனால வந்துட்டு பாதிப்புன்னு சொல்லும் போது வந்துட்டு கழுத்துலதான் இருக்கும். நீங்க சொல்றது போல வந்துட்டு கேன்சர் கட்டியாது மாறுற பட்சத்தில் அது வந்துட்டு கல்லீரல், அதுக்கப்புறம் வந்துட்டு லங்ஸ் நுரையீரல், இதுக்கெல்லாம் வந்துட்டு பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே மேம், இப்போ தைராய்டோட நார்மல் லெவல் இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா தான் உங்களுக்கு தைராய்டு டிசார்டர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நார்மல் லெவல் என்னன்றது மட்டும் சொல்லுங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டு வந்து காலையில் வெறுமயத்தில் வந்துட்டு பார்ப்போம், அந்த ஃபாஸ்டிங் தைராய்டு டெஸ்ட்னு சொல்லுவோம், அது வந்து டிஎஃப்டி தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். இந்த வேல்யூஸ் நார்மல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி த்ரீக்கு வந்துட்டு 80 to 200 நானோகிராம் பர் டெசிலிட்டர், இதுவே T4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 12 மைக்ரோகிராம் பர் டெசிலிட்டர், டிஎஸ்ஹெச்னு சொல்லக்கூடிய இதை உண்டாக்கக்கூடிய அந்த ஹார்மோனர் லெவல் வந்துட்டு 0.4 to 4 மில்லி இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இது வந்துட்டு நார்மல் வேல்யூ ஃபார் நார்மல் பீப்புள். ப்ரெக்னென்சியில் இந்த வேல்யூஸ் மாறும். அப்போ வந்துட்டு அவங்க எந்த பருவத்தில், அதாவது எந்த ட்ரைமஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த எந்த மாதம் கன்சீவாக இருக்காங்களோ அதுக்கேற்றா போல் வந்துட்டு இந்த வேல்யூஸ் மாறும். இதுதான் நார்மல் ரேஞ்சு. இதுக்கு வேல்யூஸ் முன்னப்பின் ஆகிறத பொறுத்து அவங்க எந்த கேட்டகரியில் வராங்களோ அதுக்கேற்ற போல் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ தைராய்டுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் என்னென்ன மேம்? இந்தந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம், இந்தந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சரியாகும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ நம்ம தைராய்டு டெஸ்ட் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம சொன்ன மாதிரி T3 T4 லெவல் பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியாச்சு, அவங்களுக்கு ரிப்போர்ட்டும் வந்துருச்சு, நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு, இதை வச்சு நம்ம கிளாஸிஃபையும் பண்ணிட்டோம். இதில் ஒரு கேட்டகரி இருக்குது, சப் கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு. அது வந்து பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸே தெரியாது, ஆனால் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, வேறு ஏதாவது ஒரு மாஸ்டல் செக்கப்போ இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுக்கு போகும்போது அந்த பிளட் டெஸ்ட் கொடுக்கறது மூலமாக மட்டும்தான் வந்துட்டு அந்த ஹார்மோன் லெவல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கண்டறிஞ்சு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு கிளினிக்கல் சிம்டம்ஸே வராமல் நம்ம க்யூர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கிளினிக்கலி வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சு தான் போய் டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஹைப்போதைராய்டிசம் இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஹார்மோன் லெவல் கம்மியாக இருக்குது நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஹார்மோனை நம்ம டேப்லெட் மூலமாக, அந்த டேப்லெட் பேர் தைராக்சின் ஹார்மோன், வந்து டேப்லெட் மூலமாக வந்துட்டு அவங்க உடல் எடைக்கு ஏற்றது போல் நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். இதை வந்து அவங்க காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். ஏன் அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நார்மலாக தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி அந்த மாத்திரை வந்து வேலை செய்யும். இதுவே ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்து ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் கார்பி மசோல், மெத்தி மசோல், அப்புறம் ப்ரொப்பைல் தையோ யூரசல் அப்படின்னு மூணு விதமான ட்ரக்ஸ் இருக்குது. அதோட வேலை என்ன அப்படின்னா, ஹைப்பரே வந்துட்டு T3 T4 ஹார்மோன் அதிகமாக இருக்கிறது இல்லைங்களா, ஸோ அந்த ஹார்மோனோட லெவலை வந்து இது குறைக்கும். இது போக நம்ம கண்டுபிடிக்கும் போதே வந்து அவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு கட்டி அகற்ற வேண்டிய நிலைமையில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு மூணு விதமான மேனேஜ்மெண்ட் இருக்குது. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் நான் ஆல்ரெடி சொன்னது. சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எந்த விதமான கேன்சர் கட்டியோ அது கேட்டுறது போல் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆனால் பொதுவாகவே வந்து தைராய்டு கேன்சர் அப்படின்னா முற்றிலுமாக அல்லது சப்டோட்டல் தைராய்டெக்டமி, ஒரு 1/8 போர்ஷன் மட்டும் வச்சுட்டு மீதி ஃபுல்லுத்தையும் வந்து அகற்றுற மாதிரி தான் இருக்கும். அப்படி பண்ணிவிட்டு தேவை அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரேடியோ தெரப்பி வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு கதிரியக்க முறை, ரேடியோகிராஃபிக் டெக்னிக்ஸில் வந்துட்டு ஒரு ஐசோடோப்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வந்துட்டு உடம்புல செலுத்தி அது மூலமாக வந்துட்டு அந்த பாதிப்படைஞ்ச தைராய்டு கிளாண்டை வந்துட்டு அழிச்சிடுவாங்க. ஓகே மேம், இப்போ வந்து நம்ம நிறைய விஷயம் தைராய்டு பற்றி பேசணும். ஸோ இந்த தைராய்டு வந்து நம்மக்கிட்ட வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும்? அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்படி நம்ம வந்து ரெக்வர் ஆகலான்றதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் கேட்குறது வந்துட்டு தைராய்டு பிரச்சனை வந்துட்டு அட் ரிஸ்கில் இருக்கிறவங்க வந்துட்டு இதை மேற்கொண்டா வந்து ரொம்ப நல்லது எல்லாரையும் விட. இப்போ வந்து அம்மாவுக்கு இருக்குது, முக்கியமாக இது வந்து பெண்களுக்கு வர்றதுனால வந்து தாய் வழி சொந்தங்கள், லைக் என்னோட பெரியம்மாவுக்கு இருக்குது, என்னோட சித்திக்கு இருக்குது, என்னுடைய அக்காவிற்கு இருக்குது, என்னுடைய அம்மாவிற்கு இருக்குது அப்படின்னு தெரியும் பட்சத்தில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பாசிட்டிவாக இருக்கவங்க ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலேயே வந்துட்டு செல்ஃப் எக்ஸாமினேஷன், அவங்களே வந்துட்டு அவங்களோட கழுத்தை வந்துட்டு டெய்லி பரிசோதிச்சுக்கிறது நல்லது. அது போக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அயோடின் சத்து குறைபாடு இருக்கிறதுனால இது வருன்றதுனால அவங்களோட உணவில் உப்பில் வந்துட்டு இந்த கலந்த மாதிரியான சால்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது போல் எந்தெந்த உணவுகள் வந்துட்டு தைராய்டு ஹார்மோனை பாதிப்படையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கிறது வந்து நல்லது. இது போக வந்துட்டு இதெல்லாம் மீறி அவங்களுக்கு வந்துட்டு பொதுவாகவே அவங்களோட வாழ்க்கை நடைமுறையில் டயட் மாடிஃபிகேஷன், ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து டயட் மாடிஃபிகேஷன் எல்லா தொந்தரவுக்குமே சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது போக அந்த எக்ஸசைஸ் உடல் பருமனை குறைக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு இல்லை வந்துட்டு ப்ரிவென்டிவ் மெஷராகவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒன்ஸ் இந்த சிம்டம்ஸ் ஏதாவது அவங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை கண்டிப்பாகவே வந்து ஒரு கண்ட்ரோலில் வந்துட்டு நம்ம வச்சுக்க முடியும். இன்னொன்று வந்துட்டு இதை லைஃப் லாங் எடுக்கணுமா
டயபெட்டிஸ் நோய் நமக்கு தெரியும், ஒன்ஸ் கண்டறிஞ்சிட்டா அப்படின்னு வந்து அவங்க காலம் ஃபுல்லாக அந்த மாத்திரை சாப்பிடணும், இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன் ஆயிரும். அதனாலே நடுவில் வந்து நமக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லி சில பேர் விட்டுருவாங்க. இப்போ அந்த மாதிரி விடும்போது வந்துட்டு தைராய்டு ஹார்மோன் திரும்ப வந்து பழைய நிலைமைக்கே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்துட்டு ஒரு 3 அல்லது 6 மாதம் இடைவெளியில் அவங்கள ரத்த பரிசோதனை வந்து முறையாக செஞ்சு நார்மலாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்துட்டு இந்த மாத்திரையை நிறுத்தி பார்க்க ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்துட்டு எப்போ வேணால் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்துட்டு எந்த விதமான மருத்துவ ஆலோசனை இல்லாமல் அவங்களே நிறுத்தி பார்க்கறது முற்றிலுமாக தவறு. அவரோட ஆலோசனை படி வந்துட்டு உங்களுக்கு நார்மல் வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறுத்தி பார்த்து திருப்பி வந்துட்டு செக்அப் பண்ணிக்கலாம். மேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு வந்து த்ரோட்டில் தான் இன்ஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து இப்போ ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து த்ரோட் வழியாக தான் வந்து உள்ளேயே போகுது. ஸோ அந்த விதத்தில் அவங்க அதெல்லாம் அடிக்கடி பண்ண பண்ண த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி தைராய்டு வர வாய்ப்பு இருக்கா மேம்? ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஜென்ரலாக வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம வந்துட்டு இந்த தொந்தரவு இருக்கும்போது அவாய்ட் பண்ண தான் சொல்லுவோம். பட் அதை இன்ஹேல் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்துட்டு தைராய்டில் எந்தாவது பிரச்சனை வருமானம் அப்படி கிடையாது. அது வந்து இன்டைரக்டாக தான் அஃபெக்ட் பண்ணும். டைரெக்டாக தைராய்டு கிளாண்டை போய் அதை எதுவும் செய்யலைனாலும் அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வேறு உடம்புல வந்து அதர் மெட்டபாலிக் சேஞ்சஸ் வரதுனால அது தைராய்டு லெவலில் ஹார்மோனை வந்துட்டு பாதிப்படையும். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறது போல் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு உடல் எடை கூடுறதும் அவங்க அவங்களோட கல்யாணம் அவங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு குழந்தை பேர் பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு இதை கண்டறிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து குவிட் பண்ண சொல்லுவோம். ஓகே மேம், ஆக்சுவலி நிறைய விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. எங்களோட சந்தேகங்களை நிறைய வந்து நீங்கள் தீர்த்து விட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமே வந்து மக்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்திருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். உங்களோட இந்த ஷெடியூலில் வந்து எங்கள் கூட இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு டீட்டெயில்டாக சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பாக இது போன்ற ஒரு வாய்ப்பு எனக்கு ஜெம் டிவி மறுபடியும் தந்ததுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தைராய்டு டிசார்டர் பற்றி நம்ம இன்னைக்கு நல்லா விரிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் பல சுவாரஸ்யமான தலைப்பில் மருத்துவ ஆலோசனை நிகழ்ச்சி மூலம் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.